வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நவராத்திரி ஏழாம் நாள் வழிபாட்டை பார்க்க போகிறோம். இந்த ஏழாம் நாள் வழிபாட்டில் இன்னமும் கூடுதல் சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு வழிபாட்டு முறையை பற்றியும் நாம் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நவராத்திரி 9 நாட்களும் கொண்டாட முடியலைன்னா கூட நவராத்திரி 9 நாட்களில் வரும் அஷ்டமி தினத்தில் மட்டுமாவது தேவியை வழிபாடு செய்யணும். ஏன்னா நவராத்திரி தினங்களில் வரும் அஷ்டமியில் தேவி வழிபாடு செய்கிறதால மற்ற 9 நாட்களும் நாம் அம்பால வழிபட்ட பலன் நமக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட நவராத்திரி அஷ்டமி தினம், அதாவது நவராத்திரி 7ஆம் நாளா அக்டோபர் 23 5/7 அன்னைக்கு வெள்ளிக்கிழமையில வருது. அன்றைய தினம் அம்பாளுக்கு உகந்த வெள்ளிக்கிழமைங்கிறது கூடுதல் சிறப்பு. இன்றைய தினத்துல மகாலட்சுமி பூஜை செய்யறதும் சிறப்பு. இந்த தினத்துல நீங்க லக்ஷ்மி குபேர பூஜை செய்யறதும் கூடுதல் சிறப்பு. இதனால வீட்டில் ஐஸ்வர்யம் பெருகும். முடிஞ்சா காலையில பிரம்ம முகூர்த்த நேரமான 4:30 முதல் 6 மணிக்குள்ள எழுந்து குளித்து நீராடி மகாலட்சுமி தேவிக்கு பஞ்சமுக விளக்கேற்றி பசும்பால் நிவேதனமா வச்சு மகாலட்சுமி ஸ்தோத்திரம், மகாலட்சுமி அஷ்டோத்திரம் இதையெல்லாம் சொல்றதால உங்களுக்கு பண தட்டுப்பாடு வரவே வராது. மகாலட்சுமி நிச்சயமா உங்க வீட்டில் குடியிருப்பாங்க. இன்றைய தினம் மாலை சிவாலயங்களுக்கு சென்று அம்பாளை தரிசனம் செய்யுங்க. நவராத்திரி 9 நாட்களுமே தேவி வழிபாடு மட்டும்தான் விசேஷம். இருந்தாலும் கூடவே பைரவரையும் வழிபாடு செய்யறது சிறப்பு. ஏன்னா இன்றைய தினம் அஷ்டமிங்கிறதால பைரவர் வழிபாடு கூடுதல் சிறப்பு. இந்த நவராத்திரி விரதம் இருந்து தேவியை வழிபாடு செய்யறதால மாங்கல்ய பாக்கியம், குழந்தை பேரு, நல்ல வாழ்க்கை எல்லாமே நமக்கு அமையும். நவராத்திரி 7ஆம் நாள்ல இருந்து 9ஆம் நாள் வரைக்கும் நாம வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவி. 7வது நாள்ல நாம சரஸ்வதி தேவிய சாம்பவிய வழிபாடு செய்யணும். நவராத்திரி 9 நாட்களில் 7ஆம் நாளில் உங்கள் வீட்டு வாசலில் வெள்ளை மலர்களால் ஆன கோலம் போடலாம். பூக்களில் பார்த்தீங்கன்னா தாழம்பூ, பாரிஜாதம், விபூதி பச்சிலை இது மாதிரியான பூக்களால் அம்பிகைக்கு அலங்காரம் செய்யலாம். பழங்களில் பேரிச்சம்பழமும் பிரசாதமாக எலுமிச்சை சாதமும் படைக்கலாம். பயிறு வகைகளில் மொச்சை சுண்டல் படைக்கிறது மிகவும் சிறப்பு. இன்னைக்கு பெண்கள் இளஞ்சிவப்பு நிற ஆடைகளை அணியிறது கூடுதல் சிறப்பை உண்டாக்கும். இன்னைக்கு 8 வயது பெண் குழந்தைகளை ஒற்றைப்படை எண்களில் நம்ம வீட்டுக்கு அழைத்து அவங்கள சாம்பவியா பாவித்து பூஜை செய்யறதும், கூடவே அம்மனுக்கு பிடித்த பிலஹரி ராக பாடல்களால் பாடி அம்பால வழிபாடு செய்யலாம். கொள்ளு வச்சிருக்கவங்க காலை மாலைன்னு 2 வேளையுமே பூஜை செய்யணும். காலை 8 மணிலிருந்து 9 மணிக்குள்ள பூஜை செய்யணும். மாலை வேளையில 6 மணிக்கு மேல நீங்க பூஜை செய்யறது சிறப்பு. இன்றைய தினம் நீங்க சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் சாம்பவியை நம. இந்த மந்திரத்தை 108 முறை சொல்றது நல்லது. கொலு வைக்காதவங்களும் உங்க வீட்டில் கொலு வச்ச மாதிரி அம்பாள் கிட்ட வேண்டிக்கிட்டு முழு மனதோட பிரார்த்தனை செய்யறதால கொலு வைத்து வழிபட்ட எல்லா பலன்களும் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். இன்றைய தினம் வீட்டுக்கு வரவங்களை பாட வச்சு 7 விதமான மங்கள பொருட்களை தானமா கொடுக்கறதால பல நல்ல பலன்கள் உண்டாகும். அம்பிகைக்கு மிகவும் உகந்த நவராத்திரி நாட்களில் அம்பிகையை விரதமிருந்து வழிபட்டா வேண்டிய வரங்கள் எல்லாமே நமக்கு கிடைக்கும். நீங்களும் நவராத்திரி விரதமிருந்து அம்பிகையின் முழு அருளை பெற்று வாழ்க்கையில் அனைத்து செல்வங்களும் பெற்று இன்பமாய் வாழ அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் மற்றும் ஒரு நல்ல தகவலுடன் வேறு ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.